ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. கும்பகோணத்தில் திரு சதாசிவம்னு ஒரு பக்தர் வசிச்சுருந்தார். ஒவ்வொரு அனுஷத்துக்கும் அவர் காஞ்சிபுரம் போய் மகாபெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வருவார். அப்படி ஒரு அனுஷத்தன்னைக்கு முதல் நாள் மாலை பெரியவா தரிசனத்துக்காக பழங்கள் கற்கண்டு இதெல்லாம் வாங்க போனவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. எல்லா கடையும் மூடி இருந்தது. இவரோட முகத்தை பார்த்து ஒரு கீரை வியாபாரி, என்ன சாமி பையும் கையுமா எங்கே கிளம்பிட்டேங்க? மெட்ராஸில் ஏதோ அரசியல் பிரச்சனையா? ஒரு கட்சிக்காரர்கள் கூட்டமாக திரண்டு வந்து எல்லா கடையையும் மூட சொல்லிட்டு உத்தரவு போட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னார். அட ஈஸ்வரா, வெளியூருக்கு பஸ்ஸாவது போகிறதா அப்படின்னு கேட்டார். கடைகளையே பூட்டி வச்சவங்க பஸ்ஸை போக விடுவாங்களாங்க, ஒரு பஸ்ஸும் ஓடலைன்னார். அதுக்கப்புறம் மனைவி கிட்ட வந்து, நாளைக்கு பஸ்ஸெல்லாம் ஓடாதாமே, அனுஷத்துக்கு காஞ்சிபுரம் போக முடியுமான்னு தெரியலையே, ஏன் இந்த சோதனைன்னு கலங்கினார். மகாஸ்வாமிகளை மனசுக்குள்ளே நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டார். பிரார்த்தனை பண்ணிப்போம், இதுக்கு மேலே நம்மளை கூப்பிட்டுக்கிறது பெரியவாளோட விருப்பம்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்தார். திடீர்னு வாசலில் நின்றுட்டு இருந்த சதாசிவம் கிட்ட வெள்ளை நிறத்தில் ஒரு கார் வந்து நின்னுது. நெத்தி நிறைய விபூதி இட்டுண்டு ஒருத்தர் கார்லேருந்து இறங்கி சதாசிவம் கிட்ட வந்தார். சார் நமஸ்காரம், என் பேர் சங்கரன், தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். என்னோடய மனைவிக்கு திடீர்னு தாங்க முடியாத தலைவலி, அவளுக்கு நல்ல காஃபி சாப்பிட்டா தலைவலி சரியாயிடும். இன்றைக்கின்னு பார்த்து ஹோட்டல்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக உள்ளே வாங்கோ, காஃபி என்ன டிஃபன் வேணும்னா கூட பண்ணித்தரேன் அப்படின்னு கனிவோடு சொன்னார். அவள் காஃபியை குடிச்சிட்டு வாயார வாழ்த்தினா. அப்போ சதாசிவம், இப்போ எது வரைக்கும் பயணப்பட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஒருவேளை சென்னைன்னு சொன்னால் தொத்திண்டு போயிடலாமேன்னு ஒரு சின்ன நப்பாசை. நாங்கள் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை தரிசிக்க போயின்ட்டுருக்கோம். 6 மாதம் வெளிநாட்டில் இருந்துட்டு போன வாரம்தான் தஞ்சாவூர் வந்தோம். நாளைக்கு அனுஷமாக இருக்குது அதான்னு சொன்னவர், நீங்களும் வாங்கலே அப்படின்னார். அவ்வளவுதான், சதாசிவம் தம்பதிகளோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவளோட கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டா. பாதராத்திரி மடத்து வாசலில் கார் நிற்கிறத பார்த்துட்டு மடத்து வாட்ச்மேன் ஓடி வந்தார். உங்களை மடத்து வாசலில் இறக்கி விடுறதுக்காக தான் இங்கே வந்தேன், நண்பர் பக்கத்தில் தான் இருக்கார், அவாத்தில் தங்கிட்டு நாளைக்கு கார்த்தால உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு வந்த சங்கரன் போயிட்டார். கார்த்தால மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கல்கண்டு பழங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஒரு மூங்கில் தட்டில் எடுத்துட்டு பஞ்சகச்சம் மடிசார் படவையோட பெரியவா தரிசனத்துக்காக சதாசிவ தம்பதிகள் வரிசையில் காத்துட்டுருந்தா. அவளை காஞ்சிபுரத்தில் விட்டு சங்கரரை வந்துட்டாரா வந்துட்டாரான்னு அப்பப்போ பார்த்துட்டே இருந்தார். ஸ்ரீமடத்தோட உதவியாளர் சதாசிவத்தோட தோளை தொட்டு, மாமா கூப்பிட்டுண்டே இருக்கேன், அப்படி யாரை தேடுறேள், பெரியவா உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்தார். தம்பதிகள் அவர் பின்னாடியே போய் பெரியவா கிட்ட போனா, வாப்பா சதாசிவம், கும்பகோணத்தில் உனக்கு பழம் எதுவும் கிடைக்கலையோ, அதான் மடத்து வாசலையே வாங்கின்னு வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு பெரியவா கேட்டார். ஆமாம் பெரியவா, அங்கே ஏதோ பிரச்சனை, கடைகளும் இல்லை பஸ்ஸே இல்லைன்னு சொன்னார். அதான் சொகுசாக ஒரு காரில் வந்து சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை பெரியவா நீட்டவும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பிரசாதத்தை வாங்கி கண்ணில் ஒத்திண்டார். அதுக்கப்புறம் சங்கர்னு ஒருத்தர், அவர் தான் தன்னோட காரில் என்னை கூட்டிட்டு நேற்று ராத்திரி இறக்கி விட்டுட்டு போனார், அவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு பார்க்குறேன், அவரை காணவே காணும்னார். மடத்துக்கு வரணும்னு நினச்ச வந்துட்டேன், இனிமேல் சங்கரராவது கிங்கராவது அப்படின்னு சொல்லி பெரும் குரல் எடுத்து சிரிக்க ஆரம்பித்தது அந்த பரபிரம்மம். சதாசிவத்துக்கு ஏதோ புரியிற மாதிரியும் இருந்தது, புரியாத மாதிரியும் இருந்தது. சரி பஸ்ஸெல்லாம் ஓட ஆரம்பிச்சுடுத்து, மடத்தில் போஜனை பண்ணிவிட்டு ஜாக்கிரதையாக ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா. நடந்து முடிஞ்ச காட்சிகளோட பிரமிப்பிலேருந்து சதாசிவத்தால் மீளவே முடியல. நேற்று ராத்திரி தான் மடத்து வாசலில் இறங்கினப்போ பணியில் இருந்த வாட்ச்மேன் கிட்ட, நேற்று ராத்திரி 12 மணிக்கு ஒரு வெள்ளை காரில் நான் மடத்து வாசலில் இறங்கினப்போ ஒரு பெரியவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார், அவர் திரும்ப இன்றைக்கி வந்தாரான்னு கேட்டார். நேற்று ராத்திரி எனக்கு டியூட்டி இல்லை சாமி, கார்த்தால தான் நான் வந்திருக்கேன். இல்லைப்பா, நேற்று ராத்திரி நான் உன்னை பார்த்தேனேன்னார். அந்த வாட்ச்மேன் புருவத்தை உயர்த்தி, என்ன சாமி நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே,
நேற்றுக்கு ராத்திரி டியூட்டிக்கு ஆளே இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் பெரியவாளோட திருவிளையாடல் சதாசிவத்துக்கு புரிஞ்சுது. கண்களில் ஜலம் முட்டித்து. அப்படின்னா நேற்று ராத்திரி என்னையும் என்னோட மனைவியையும் கும்பகோணத்திலேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்த சங்கரன் யார்? அந்த நிமிஷம் அவருக்கு மகாபெரிவா ஒரு நொடி காட்சி தந்து மறைந்தார். பெரியவான்னு சொல்லிண்டே அந்த மடத்து வாசல்லேருந்தே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.